இது வெற்றியே அல்ல இது ஒரு சூதாட்டம் தான் ஸோ அம்பயர் உதவியோடு தான் இன்றைக்கி டெல்லி ஜெயிச்சிருக்காங்க இதனால் இந்த வெற்றியை என்னால் ஏற்றுக்க முடியாது ஸோ கண்டிப்பாக இதுக்கு ஒரு முடிவு சொல்லியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி சஞ்சய் சாம்சன் ரொம்பவுமே ஆதரவமாக கொந்தளிச்சு பேசியிருக்காரு நியாயமே இல்லாமல் நடுவர் உதவியோடு தான் டெல்லி ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசுனா அதுக்கு தல தோனியும் கூட இப்போது ஆதரவு தெரிவிச்சிருக்கு தான் அனைவருக்குமே உச்சக்கட்ட ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு நேற்று தினம் ஐபிஎல் தொடர்ற ஐம்பத்தாறாவது லீக் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியாக மோதினாங்க இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த டெல்லி கேபிட்டல் அணி இருபது ஓவரில் எட்டு விக்கெட் இழப்புக்கு இரநூத்தி இருபத்தி ஒரு ரன்கள் எடுத்திருந்தாங்க அந்த அணியுடைய தோக்க வீரரான ஜேக் பேசர் இருபது பந்தில் ஐம்பது அடித்து ஆட்டம் மற்ற மற்றொரு தொகு வீரராக வந்த அபிஷேக் போரல் முப்பத்தி ஆறு பந்துகளில் அறுபத்தஞ்சு அடித்தார் அதுக்கு பிறகு ஸ்டம்ப்ஸ் கடைசி நேரத்தில் இருபது பந்துகளில் நாற்பத்தொன்று அடித்தார் இப்படி ஒன்றொருத்தவணுமே கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு அடித்து கும்மிக்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணி கிட்டத்தட்ட இந்த மேட்ச் முடியும் போது அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு இரநூத்தி இருபத்தி ஒரு ரன் அடிச்சிருந்தாங்க ஸோ அதை அடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஜேசி செஞ்சப்போ அவங்களுடைய துவக்க வீரர்களான ஜெய்ஸ்வால் வீரர் நாலு ரன்னுக்குலாம் அவுட் ஆனார் ஜோஸ் பட்லர் பத்தொன்பது ரனுக்கு ஆட்டம் இருந்தார் அடுத்து வந்த அந்த அண்ணனுடைய கேப்டன் சஞ்சு சாம்சன் பொறுப்பை தன் தலையில் தூக்கி வச்சு அதிரடியாக விட ஆரம்பித்தார் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ரியான் பிராக் இருபத்தி ரெண்டு பந்தில் இருபத்தி ரெண்டு நடித்தார் அடுத்ததாக சுபம் துபே அதிரடியாக ஆட்டம் ஆடி சஞ்சு சாம்சன் இணைந்து அவரும் கூட்டணி அமைச்சி சஞ்சு சாம்சனுக்கு துணையாக பார்ட்னர்ஷிப்பாக அடிக்க ஆரம்பித்தார் ஐம்பது ரன்கள் கடந்து அபாரமாக ரன் குமிக்க ஆரம்பித்த சஞ்சு சாம்சன் நாற்பத்தி ஏழு பந்துகளில் எண்பத்தி ஆறு ரன் எடுத்து அவுட் ஆனது தான் மேட்சுடைய மிக முக்கியமான ஒரு கேம் செஞ்சால் ஆனது சஞ்சு சாம்சன் அவுட் ஆனதுக்கு பிறகு யாருமே சரியாக ப்ளே பண்ணவே இல்லை அதன் பிறகு அப்படியே மேட்ச் கொஞ்சமாக கைவிட்டு போய் வெறும் இரநூத்தி ஒரு ரன்களில் மேட்சானது டோட்டலாக கைவிடப்பட்டது அதாவது தோல்வி அடைஞ்சது இதனால் நேற்று ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இருபது டெல்லி டெல்லிக்கிட்ட தன் தோல்வி தரவிருக்காங்க இது சிஎஸ்கேவுக்கு புள்ளி நல்ல ஒரு பாயின்ஸ்டபுளில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஆனால் இந்த மேட்சில் சஞ்சு சாம்சன் அவுட்டான விதம் தான் இப்போது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கு அவர் சிக்ஸ் அடிக்க முயற்சியிருக்காரு அப்படி முயற்சி இருக்கும்போது தான் ஷாய் ஹோப் வந்து பவுண்ட்ரி கோர்ட்டுக்கு மிக அருகில் கேட்ச் கேட்சு பிடிச்சிருப்பாரு அதாவது இலக்கம் தெரிஞ்சவா தான் கேட்ச் பிடிக்கும்போது கொஞ்சம் நிலை தடுமாறி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபீல்டர்கள் உடனே பால் தூக்கி போட்டு ஃபோர் லைனுக்கு அந்த போயிட்டு ரிட்டன் இந்த சைடு வந்து பாலை பிடிச்சிடுவாங்க இது நார்மலாக நடக்கிற விஷயம் தான் அப்படியே அப்படியே கேட்ச் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான கேட்சாக இருக்கும் ஆனால் ஹாய் ஷாப் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஸோ அந்த பாலை பிடிச்சிட்டு டக்குன்னு நிலைத்தடுமாறிட்டு அவருடைய ஷூ வந்து பார்த்தோன்னா பவுண்ட்ரி கோர்ட்டில் கிரீஸில் பட்டிருக்கும் ஆனால் அதன் பிறகு அவர் வெளில வந்திருப்பார் இதை பவர் அதாவது ரிட்டன் பா யோசித்து பார்க்கும்போது தேர்ட்டாம் பெயர் ஃபுல்லாக ரீப்ளே பண்ணி காட்டுவாங்க அப்படி காட்டும்போது அவருடைய ஷூவோட லேஸ் வந்து அந்த கோட்டில் கிரீஸில் பட்டது நல்லாவே தெரியும் ஆனால் தெரிஞ்சும் கூட தேர்டு ஆம்பையர் அது அவுட்டு தான் சொல்லி அவர் அறிவித்தது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி சஞ்சு சாம்சன் அவர் வழியே இல்லாமல் வேற இந்த முடிவும் பண்ண முடியாத ஒரு சோகத்தை தான் வெளியே இருந்தார் மேட்ச் முடிஞ்சதுக்கு பிறகு இதை பற்றி அவர் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணி பேசியிருந்தார் ஸோ தேர்ட் அம்பையர் எதுக்காக இப்படி ஒரு டிசிஷன் எடுத்தார் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை அம்பையர்கள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வேறு ஒன்றை ஸோ எங்களை தோக்க டெல்லி ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு என்ன அர்த்தம் இருக்குது அதே மாதிரி ரிஷப் பந்த் தோற்றத்துக்கு ஜெயிச்சதுக்கு பிறகு இந்த மேட்ச் நாங்கள் ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணமே தலை தோனி தான் சொல்கிறாரு ஸோ தல தோனியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே தெரியும் எப்போதுமே நியாயம் தருமதெல்லாம் கரெக்டாக இருப்பார் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் தோனி இது கரெக்டான முடிவு தானா ஸோ நான் அவுட் தானா இன்னும் நல்லாவே ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான் நீங்கள் சொல்லுங்க இது அவுட்டை எப்படி நான் ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சஞ்சி சாம்சன் ஏற்றி மிக முக்கியமான ஒரு கோரிக்கை வச்சிருந்தாரு அதற்கு பதில் வச்சிருக்காரு தல தோனி அவர்கள் தப்பு அப்படிங்கும்போது யார் போனாலும் தவறு தவறு தான் ஸோ சஞ்சு சாம்சனுடைய அவுட் வந்து அது அவுட் கிடையாது தான் நாட் அவுட் தான் ஸோ இந்த விக்கெட்டை நம்ம ஏற்றுக்கவே முடியாது தேடாம் தேடாம்பையர்கள் என்ன ரீசனுக்காக அதை பண்ணீங்க அப்படின்னு தெரியலை ஸோ தயவு செஞ்சு இனிமேல் நீங்கள் தவறாக பண்ணாதீங்க நீங்கள் பண்ணக்கூடிய சின்ன தவறு அந்த ஒட்டுமாத டீமுமே வெகுவாக பாதிக்கும் சஞ்சு சாம்சன் மட்டும் போன ஸ்பீடுக்கு அவுட்டாக இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக சதம் அடித்து இந்த மேட்ச்சை இன்னும் எளிதாக கூட ஜெயிச்சிருப்பாரு அதனால் அவங்களுக்கு ரன் ரேட் அதிகமாக கிடச்சிருக்கும் ஸோ தயவு செஞ்சு இந்த தவறை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கான அடுத்த கட்ட வழிகள் என்ன அப்படிங்கிறத பாருங்க இல்லை அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸுக்கு கொடுத்த ரெண்டு பாயிண்டை வாங்கி திரும்ப நீங்கள் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கே கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி தல தோனி அவருடைய முடிவு சொல்லியிருக்காரு இப்போது இதுதான் கிரிக்கெட் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுத்தப்பட்டிருக்கு